போலந்து நாட்டில் நடைபெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் குமரி மாணவி 7வது இடத்தை பிடித்து அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலுமூடு பகுதியைச் சேர்ந்தவர் முஜீப் சலாமத் இவர்களது மகள் சமீகா பர்வீன் இவருக்கு சிறு வயதில் ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக செவித்திறனை இழந்துள்ளார். ஆனால் தனது விடாமுயற்சியால் தடகள போட்டியில் பயிற்சி பெற்று தேசிய அளவிலான காது கேளாதோருக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் பங்கேற்று 3 முறை தங்க பதக்கங்களை வென்றுள்ளார். மேலும் சர்வதேச அளவிலான போலந்து நாட்டில் நடைபெறும் போட்டிக்கு இவரை அழைத்துச் செல்ல இந்திய விளையாட்டு ஆணையம் முன்வராத நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உதவியுடன் போலந்து நாட்டில் விளையாட சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று போலந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச தடகள போட்டியில் மாணவி சமீகா கலந்து கொண்டார். இதில் நீளம் தாண்டுதல் போட்டியில் 7வது இடத்தை பிடித்து அடுத்த ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். மாணவியின் வெற்றியை ஊர் மக்கள் அனைவரும் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மாணவியின் வெற்றிக்கு பல தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.